தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித லூக்கா நற்செய்தியாளருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நற்செய்தியாளர் நற்செய்தி எழுதியது மட்டுமல்ல, அந்த நற்செய்திக்காகவே வாழ்ந்தார், நற்செய்தியாகவே இருந்தார். இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இதை வாழ்ந்திட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றி அடையவும், மேரி விர்ஜினி ஆன்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆன்மலை பாற்றிக்காகவும், மதன்குமார் மருத்துவ கல்வி படிப்பிற்கு அன்னை செய்த உதவிக்கு நன்றியறிதலாகவும், மற்றும் பூமாது உடல்நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், விமலா ராணி சுகம் பிரசவம் பெற்றதற்கு நன்றியதலாகவும், மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சின்னசாமி 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரோஸ்மெரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அனிதா சோஃபி சுகப்பிரசவம் அடைந்ததற்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், தாய் செயின் நலனுக்காகவும், ஃபெர்டினாண்ட் செயின்ட் யூபர்ட் 30ஆம் நாள் நினைவிலே அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்திற்காகவும் இந்த திருப்பலியில இறைவனை இறைஞ்சு வந்து ஆடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை நினைப்போம், மனவருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரோமே இறைவா, மன்னிப்பு தாரோமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அன்பீடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டினும் ரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரோமே இறைவா, மன்னிப்பு தாரோமே இறைவா. எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து சொல்வாராக. செவிப்போமாக. தந்தையே இறைவாம், ஏழைகள் மீது பாவிகள் மீதும் தமக்குள்ள தனிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த நற்செய்தியாளரான புனித விஞ்ஞாசியாரை நீர் வெளிப்படுத்தினீரே. கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பால் அனுபவித்தக்கூடிய துன்பங்களும் திருச்சபையின் உறவைப்பாட்டை பற்றி அவரது ஆர்வமும் போதனைகளும் ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்ததை நினைத்து புகழ்கின்றோம். கிறிஸ்துவின் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பு சொல்லளவில் நின்று விடாமல் தியாகம் நிறைந்த எங்கள் பணிவாழ்வில் வெளிப்பட செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்துதர் பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1
இதே வசனங்கள் 16-25 முடிய. சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இறை பற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கடிகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணி நின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிச்சு. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தியிருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்பட அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவர்களுக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்று அவர்களது உள்ளம் இருந்து போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அவர்கள் மனிதர்களே, அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டன. ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்தி விட்டுவிட்டார். அவர்கள் கடவுள் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. பல்லவி, ஆற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, ஆற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் ஆற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியதாவது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றது. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் தூய்மையாக இருக்கும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வரன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பின்வருமாறு நற்செய்தியை பற்றி குறிப்பிடுகின்றார். நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அது கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. அது கிரேக்கருக்கும் மற்றும் நற்செய்தியை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அதன் வழியாக மீட்பு உண்டு. எனவே இந்த நம்பிக்கையில்தான் தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நற்செய்தியின் வழியாக வெளிப்படுகிறது என்று நற்செய்தியை மையமாக வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தி என்று சொன்னால் இந்த புத்தகத்தில் எழுதி வைக்கின்ற வார்த்தைகள் என்பது நற்செய்தி. அது ஒரு பக்கம், ஒரு முகம். ஆனால் அதுதான் நற்செய்தி என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. நற்செய்தி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு, ஒரு ஆள், கடவுளின் மகன், அவர்தான் நற்செய்தி. அவரை பற்றிய நற்செய்தி தான் இந்த விவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விவிலிய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அவரை பற்றிய செய்திகளையும் அவர் போதனைகளையும் வாழ்வு முறைகளையும் தான் நாம் இந்த புத்தகத்திலே விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆக விவிலியம் தான் நற்செய்தியா? விவிலியம் தான் நற்செய்தி அல்ல, இயேசு தான் நற்செய்தி. இயேசு ஒருவர் தான் நற்செய்தி, அவர்தான் வல்லமையாக இருக்கின்றார். எனவே தான் பவுலடியார் சொல்கிறார், வாழ்வளிக்கும் வல்லமை. எனவே லைஃப் கிவிங் பவர், அது யார்? ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன். காரணம், அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை எல்லோருக்கும் நான் எடுத்து சொல்வேன். எனவே மீட்பு என்பது இன்றைக்கு தொடர்ந்து இந்த நற்செய்தியின் வழியாகவே வெளிப்படுகிறது. இறுதி வரைக்கும் அந்த மீட்பை நம்பிக்கையின் அடிப்படையில் நற்செய்தியின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று நமக்கு உரைக்கின்றார். இந்த நற்செய்தியை தான் தொடக்க காலத்திலேயே இன்யாசியார், அந்தியோக்கி இன்யாசியார் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய வகையிலே தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு இதை எடுத்து சொன்னார். இந்த நற்செய்தியினால்தான் எல்லாரும் மீட்பு பெறுவார்கள் என்று அவர் தொடங்கிய அந்த பணிதான் இன்றைக்கும் தொடர்ந்து நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்து வருகின்ற நற்செய்தியாளர்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன், ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் வெட்கப்பட மாட்டேன். காரணம், இயேசுவில் தான் மீட்பளிக்கின்ற வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை தொடர்ந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறது என்ற பவுலடியாருடைய செய்தியை கேட்போம். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு வல்லமையான நற்செய்தி என்பதை ஏற்றுக்கொள்வோம். மீட்பின் அருளை தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாகவும் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். ஆமென். Thank you.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி செபியுங்கள். இறைவா, கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்ட புனித ஞாசியார் தம்மை கோதுமை மணியாக கருதி வேதனையால் மக்கும் அவிட்டு மக்கேற்ற தூயாப்பமாக மாறினார். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் எங்களையே காணிக்கையாக்கவும் கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு மனித மேம்பாட்டிற்காக எங்களை பலியாக்கும் மனநிலை கொண்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவனிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுமோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாடும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீபடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. இரக்க மிகுந்த தந்தையே, இதயம் நிறைந்த நன்றியுடன் நாங்கள் புனித காணிக்கைகளை உந்துருமன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றை உமக்கு உகந்த பலி பொருளாக நிறைவேற்று ஆசீர்வதித்தரலும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக அமை வேண்டுகின்றோம். முது தூய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு உலகெங்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை காத்து வழி நடத்துவீராக. உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் அனந்தராயருக்காகவும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து போதிப்பவர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, உம் மக்கள் எல்லோரையும் சிறப்பாக என்று யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியிருக்கும் எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் விசுவாசத்தையும் அர்ப்பணத்தையும் நீர் அறிவீர். எங்களுக்காகவும் எம்மவர்க்காகவும் புகழ்ச்சி பலி உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உயிருள்ள மெய்யான என்றும் வாழும் இறைவா, எங்கள் இடையற்றத்திற்காகவும் நாங்கள் எதிர்பார்க்கும் தீங்கற்ற நல்வாழ்விற்காகவும் எங்கள் வேண்டுதலை உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய கணவர் புனித சூசையப்பரையும் புனித அப்போஸ்தலருமான ராயப்பர், சின்னப்பர், அந்திரேயா, யாக்கோபு, அருளப்பர், தோமையார், யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமியும், மத்தேயு, சீமோன், ததேவையும், மறைசாட்சிகளான புனித லீனு, கிளெமெந்து, கிளேத்து, பிளேஸ்து, கொர்னேலியும், சிப்ரியான், லாரன்ஸ், கிரிசோகனு, அருளப்பர், சின்னப்பர், கோஸ்மான், தமையானையும் இன்னும் மற்ற புனிதர் எல்லோரையும் வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவருடைய பேறு பலன்களினாலும் வேண்டுதலினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே இறைவா, மூழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு மனமுவந்து காணிக்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு அமைதியை தந்து காத்திருடும் இறைவா. இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உகந்ததாக செய்திருடும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தமது திரு கைகளிலே அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தமது திருக்கைகள் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து பாடுபட்டதையும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்ததையும் ஆட்சியுடன் விண்ணகம் சென்றதையும் ஊழியராகிய நாங்களும் உம்முடைய புனித மக்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து முடிவில்லா வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித பாசற்ற பலியாக மாட்சிமிக்க உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி ஏறலும். நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதே கழித்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாக மாசற்ற பலி பொருளாக ஏற்றிடும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதரி காணிக்கைகளை முது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய மகனின் திரு உடலையும் இரத்தத்தையும் பீடத்திலிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளையும் நிறைய பெற்றுக்கொள்ள செய்திடும். இறைவா, விசுவாசத்தின் அடையாளத்தை பற்றி இருந்து போன மடியார்களையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நீ நினைவு கூர்ந்திருளும். இறைவா, இவர்களுக்கும் இளைப்பாரும் மற்றும் அனைவருக்கும் இன்பமும் அமைதியும் அளித்திருளும். பாவிகளாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கின்றோம். உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சிகள் அருளப்பர், ஸ்தேபான், மத்தியாஸ், பர்னபா, இனியாசியார், அலெக்சாந்தர், மார்சலின், பீட்டர், பெரிசித்து, பெர்பெத்துவா, ஆகத்தம்மாள், லுசியம்மாள், ஆஞ்சேசம்மாள், செசிலியம்மாள், அனஸ்தாசியா, இன்னும் மற்ற புனிதர் அனைவருடனும் முடியாராக எங்களுக்கும் பங்களித்து அவர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள அருள் புரியும். எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை மன்னித்து புனிதரின் அவையில் இடமளிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். இவர் வழியாகவே இறைவா, நீர் எப்பொழுதும் இவற்றையெல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு அருளுகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆமியன் ஒன்றிற்கு எல்லாமுகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மகன் இயேசு நமக்கு கற்று தந்தவான். இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உறக்கமுடன் பாடி செவிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்துமாக விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த இறைமகனே, நீர் உம் திருத்துதர்களுக்கு அளித்த உண்மையான சமாதானத்தை இதோ இந்த நற்கருணை வழியாக உம்மை பெற்றுக் கொள்கின்ற வேளையிலே நாங்களும் முழுமையாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். நற்செய்தியாகிய நீர் வல்லமையுள்ள மீட்பாக இருக்கின்றீர். இந்த வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொடுத்தருளும். மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழச் செய்தருளும். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும், இந்த நற்செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற வேளையிலேயும், இதே வல்லமையையும் இதே மீட்பையும் மற்றும் அனைவரையும் நாங்கள் இந்த நற்செய்தியின் வழியிலே நடத்தி செல்ல நீர்தாமே எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவன் செம்மொழியே, ஆயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உண்மையான நற்செய்தி. வல்லமை உள்ளவராக நமக்கு மீட்பை வழங்க நம் உள்ளத்தில் வர இத்திருவினத்திற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் வேறு பெற்றோர் ஆண்டவரே, நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சென்றதும் எனது ஆன்மா குணமே கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. வாழ்வின் நிறைவாக இறைவா, புனித அன்யாசியா, தாம் நிறைவேற்றின திருநி பலியா, தமது விசுவாசத்தை வாழ்ந்து காற்றும் ஆற்றலையும் மனத்துடனையும் பெற்றுக் கொண்டார். அவருடைய விழாவிலே நாங்கள் நிறைவேற்றி மறை நிகழ்ச்சியால் எங்கள் கிறிஸ்துவ வாழ்வு புதுப்பிக்கப்படவும், நாங்கள் உண்மை கிறிஸ்துவர்களாக திகழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதிரி
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பல்லத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் உச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பல்லோகத்தில் செய்யப்படுவது போல உலகம் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை குறித்திடும், எங்களை சோதனை விழாவையும் பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் வாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசே பெயராலே ஆமென் வழியே வாழ்த்து.